இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவைகள். அவர் ஏழ்மையானவர்களுக்கு இறங்குபவராக இருக்கிறார். ஒரு சமயம் அவர் போதித்துக் கொண்டிருக்கையில் ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் பிசாசு பிடித்தவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புருண்டான். இயேசு கிறிஸ்து அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாகிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் திறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடுகிறதை இயேசு கிறிஸ்து கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள், அதை துருத்துவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். மற்றொரு சமயம் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை விவரித்து மக்களோடே ஊமைகளாய் சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த ராஜா கல்யாணத்திற்கு வரும்படி பலரை அழைத்திருந்தார். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவருடைய தன் ஊழியக்காரரை அனுப்பினான். கல்யாண அழைப்பை பெற்றவர்களோ கல்யாணத்திற்கு வர மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அந்த ராஜா வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் வீட்டு கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லும்படி அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை பொருட்படுத்தாமல் ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்ட மற்றவர்களோ அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அந்த செய்தியை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அந்த ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு தகுதி இல்லாமற் போனார்கள். ஆகையால் நீங்கள் தெருக்களிலே போய் காணப்படுகிற எல்லாரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போய் வழிகளில் தாங்கள் கண்ட நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அரண்மனை கல்யாண விருந்துகளினால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தார். கல்யாண உடையை தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண உடை இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் மிகவும் வேதனை நிறைந்த புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலக மக்கள் அனைவரையும் நேசிக்கிறார். ஆனால் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை வெறுப்பவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்கள். யார் அவருடைய அன்பை தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள். ஏனென்றால் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல. பரலோகத்தில் இருக்கும் பிதாவின் சித்தத்தை அறிந்து அதன்படி செய்பவனே பரலோகத்திற்கு பாத்திரவான். தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாமும்
நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை வாசித்து தியானித்து ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனையையும் மேற்கொள்ள முடியும். இவ்விதம் நாம் தினந்தோறும் செய்வோம் என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் இருப்போம். வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.